ஹலோ கைஸ், ஒரு நாள் சென்னையில் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையிலையும் நான் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ரெயின் கோட்டையும் மாட்டிக்கிட்டு வண்டி ஃபுல்லாக பெட்ரோல் நிறச்சிக்கிட்டு அப்படியே ஒரு டூர் கலங்கிட்டோம் கைஸ். அந்த டூரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. வாங்க, ஸோ இப்போ சென்னையிலேருந்து அப்படியே நான் வந்து திருப்பதிக்கு கிளம்பிட்டேன். திருப்பதியிலேருந்து நம்ம தான் டூர் போகிறோம். திருப்பதியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே டூர் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்குது கைஸ். ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றனால மொபைல் ஹோல்டர் எதுவும் இல்லை, கையில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்பப்போ ரோட்லாம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே செம்மையாக ரைட் பண்ணிக்கிட்டு செம்மையாக வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட திருத்தணி தாண்டுற இடத்துல பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. செம்ம வியூ கைஸ், அப்படியே செம்ம க்ளவுடியாக ஒரு ரெய்னி மூடில் சூப்பராக இருந்துச்சு. அந்த ரைட் அப்படியே எனக்கு அந்த மாதிரி ரோடு இருந்தால் ஒரு 1000 கிலோமீட்டர் கூட நிற்காமல் போயிடலான்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக போயிட்டுருந்தேன். வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணி ஒரு டேம் இருந்துச்சு, அந்த டேமையும் ஃபுல்லாக வியூ பண்ணி ஜாலியாக அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். அந்த இடத்துலேருந்து கிளம்பினதுக்கப்புறம் செம்மையான வியூ, மறுபடியும் ரோடு ஃபுல்லாக ஜாலியாக மைனஸ் வர செம்மையாக பறந்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருப்பதி ரோட்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம திருப்பதிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். சென்னையில் டு திருப்பதி வந்திருக்கோம். நாளைக்கு இங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இங்கேருந்து தான் அந்த அட்வென்ச்சரான ரோட் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகுது. மேப் பார்த்து குத்து மதிப்பாக போயிட்டுருக்கோம். பாருங்கள் என்ன அளவுக்கு மாட்டி சிக்கி திணற போகிறோன்றதெல்லாம் பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டிருக்கோம் கைஸ். கோச்சுக்கோங்க, என்ன காட்டாதடா. ஆஃப் ரோடிங் பைக்கே இல்லடா இதெல்லாம். சரி, அந்த பக்கம் போய் போவேன். ரைட்லயா லெஃப்ட்லயா நீ சொல்லு. லெஃப்ட் போய் ரைட்டா? இப்படியே போடா. ஆமா, ஜாதகம் பார்த்து வந்தோம். ஸோ கைஸ், அங்கே இங்கேன்னு சுற்றி இந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடம் வரைக்கும் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டேம் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது வியூ. ஸோ ஃபைனலி ஒரு ஓரமாக இந்த தண்ணி எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிற ஒரு காமான பிளேஸில் வந்து நின்று கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக அதில் கால் நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். சவுண்டு செம்ம ஃபீல் கொடுத்தது கைஸ், நீங்களும் கேளுங்களேன். ஸோ பார்த்தீங்களா கைஸ், சவுண்டு வந்து ரொம்ப காமாக, யாருமே இல்லாத இடம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. பட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அரௌண்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்துட்டோம். வண்டி கூட அவ்வளோவா மூமெண்ட் இல்லாத ஸ்பாட்கெல்லாம் வந்து ஸ்டக் ஆகிற மாதிரிலாம் கூட இருந்தது. ஸோ இங்கேருந்து காட்டிலேயே அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு அங்கே மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் கிளம்புறோம். அது எந்த பக்கம் போகணுன்னு தெரியாமல் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக காட்டு வியூ கைஸ். ஸோ ஃபைனலி இந்த ட்ரீ கிட்ட வந்து தான் நின்றுருக்கோம். அங்கே ஒரே ஒரு ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி வியூவில் அங்கே நட்ட நடுவில் இருக்கிற ஒரே ஒரு செடி. அங்கே தான் பைக் பார்க் பண்ணிட்டு ஆக்சுவலி போகணுமா, அது அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. மறுபடியும் அங்கேருந்தும் நாங்கள் பைக் எடுத்துக்கிட்டு வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பினோம். பார்த்தீங்கன்னா இப்போ வியூ பாருங்கள் கைஸ், மரணமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஷார்ட்லேயே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாங்கள் இந்த ரூட்டில் தான் வந்தோம் ஆக்சுவலி. அந்த மரத்து வரைக்கும் வந்தோம். அந்த மரத்துலேருந்து ரிவர்ஸ் மறுபடியும் கரெக்டான ஸ்பாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ட்ரிபிள்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக நடுவில் ஃபுல்லாக செடியாக மரங்களாக குட்டி குட்டி இது மாதிரி இருக்கும். செம்ம வியூ பாருங்களேன். இது அப்படியே லைட்டாக ஸ்லோ மோஷன் போடுறேன். ஸ்லோ மோஷனே போடாமல் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா பேக் ஃபார்வர்ட் பண்ணி வேணாலும் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு செம்ம ஃபீலாக இருக்கும் அது பார்க்குறப்போ. ஸோ அங்கேருந்து வந்ததும் மறுபடியும் ஏதோ ரூட் தேடலான்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து நின்னோம்.
அவங்கெல்லாம் அங்கே வண்டி வருமானு சொல்லிட்டு நடந்து வந்து முன்னாடி நின்றுட்டாங்க. ஸோ வண்டியை எப்படியோ கொண்டு வந்து கடைசியாக இந்த ஸ்பாட்டில் தான் நிற்க வச்சிட்டோம் வண்டியை. அந்த தண்ணி ஓரமாக நடந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம் கைஸ். ஒரு வழியாக உள்ளே வந்து இதுக்குள்ளே இப்படி இறங்கி போகணும் அப்படின்னாங்க. ஸோ சேஃபாக இறங்கி போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாகவே காட்டில் தான் இருக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபுல் காட்டில் நடந்து வந்திருக்கோங்க கைஸ், எங்கே வந்திருக்கோம் கூட தெரில. இதுக்குள்ளே எங்கேயோ நடந்து போகணுமா. ரூட்னா போகிற ரூட் பாருங்க கைஸ், இதுக்குள்ளே பூந்து போகணுமா, குனிஞ்சிக்கிட்டு தான் போகிறோம். என்ன இப்படி போனால் நேராக எங்கே போகுதுன்னு தெரில. ஓ மை காட், ஆ போகிறேன் பார்த்தீங்கன்னா இதான் என் ஹைட்டு. இங்கே இது இருக்குது, நான் இப்படி குனிஞ்சி இப்படி போனோம். ஒரு வழியாக இந்த காட்டு ரூட்டு ஃபுல்லாக தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் செம்மையான ஒரு பாதை, இந்த பாதையில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே என்னோட வீர வசனத்தெல்லாம் கேளுங்க, செம்ம ஃபன்னாக பேசியிருக்கேன், எனக்கே காமெடியாக இருந்துச்சு. வெறித்தனமான வாட்டர் கைஸ், அட்வென்ச்சர் கைஸ், ஃபுல் கல் அப்படி போகுது பாருங்க. கையில் ஒரு கட்டை வச்சுருக்கோம், ஏன்னா திஸ் இஸ் ஃபாரஸ்ட், எது வேணால் இந்த டைமில் வேணால் அட்டாக் பண்ணலாம். So that's why we are ready for everything. வந்தா எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் போயிடணும். பாருங்களேன் ஃபுல்லாக காடு கைஸ், எங்கே எப்படி போகிறதுன்னே தெரில. நாங்கள் பாட்டுக்கு அந்த இந்த தான் வந்தோம், இந்த ரோடு கண்டுபிடிக்கிறது. இது ரோடுன்னு கூட தெரில, தண்ணி வரத்துக்கான ஸ்பாட் மேலே ஏறணுமா கீழே போகணுமா ஒன்றும் தெரில. தெரிச்சிச்சு. அப்புறம் நடந்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கோம், தண்ணி வந்து நிற்கிது. ஸோ இங்கே ஃபுல்லாச்சுன்னா நாங்கள் வந்து ரோட் ஃபுல்லாக தண்ணி வரும். ஸோ இப்போதைக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது, நோ நீட் டு வரி. இப்போது இது வந்து கீழே ஆல்ரெடி மேலேருந்து கீழே வந்து தண்ணி, இதுக்கும் மேலே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஃபுல் மலை எப்படித்தனும். ஓ மை காஷ், இல்லை இதை தான் நாங்கள் நினச்சோம் அந்த ஸ்பாட் ஆனோன்னு தெரில. வீஸ் வச்சு இன்னும் நேராக போகுது ரூட்டு, வேற மாதிரி. இப்போதைக்கு ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போகிற ரூட் தான். இதில் தான் அந்த டமால்டி மீல் நிறையது. ஃபுல்லாக பாருங்க கைஸ், கல் ஃபுல்லாக கல், சேஃபாக போனோம். இப்படி அந்த மேலே வரைக்கும் போகிறோம் ஜாலியாக. பின்னாடி ஒருத்தன் வரான், நடுவில் நான் சேஃபாக போயிட்டுருக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஸ்பாட்டில் நிறைய மீன். இப்படி போனோம் அப்போ போகலாம். ஃபுல் க்ரீன் கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன்கள், பெரிய மீன் கூட இருக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம போகிற ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வர மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஏன்னா பாருங்கள், மெயின் தொட்டியில் வைக்கிற கல் மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபாஸ்ட்வரட் போட்டு ஃபைனலாக ஒரு குட்டி அழகான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நின்று இருக்கும். அந்த ஸ்பாட் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீனரி பார்த்ததுமே மனசு ஃபுல்லாக செம்ம குஷ் ஆகிடுச்சு கைஸ். சீரியஸாக செம்ம ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னு தெரில, அவ்வளோ காட்டுக்குள்ளே நடந்து வந்து போகிற இடம் எதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி குட்டியாக ஒரு க்ரீனரி பார்த்து செம்மையாக இருந்துச்சு. இப்படிடா ஸ்பாட்லாம் இருக்குது இந்த இடத்துல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பரவாயில்லையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் காட்டில் நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த காட்டு ரூட்லேயே இப்படி போனால் ஒரு குட்டி, ஓ மை காட் ஐயோ, இதே வந்துட்டுமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடில் போனால் தான் வாட்டர் ஃபால்ஸ் வரும், இந்த பக்கம் தண்ணி அப்படியே போயிட்டுருக்குது. இப்போ நம்ம இந்த தண்ணியில் கால் வைக்க போகிறோம். ஐயோ ஜாலி கைஸ், சமைச்சிலுன்ற தண்ணி செம ஃப்ரெஷ் கைஸ். ஸோ கைஸ் பாதி வலிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கல, ஜஸ்ட் ஸ்லிப் கைஸ், நாட் ஜோக்கிங். இந்த ரூட்டில் போனோம், இப்போ இந்த தண்ணி ரூட்டில் ஃபுல்லாக போனால் வேற கெட் டு கோ. பார்த்தீங்கன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க லைட்டாக. என்னதுடா இது, ஏதோ குப்பை தான் கைஸ், நான் ஏதோ பூச்சியோ நினச்சிட்டேன். ஐயோ காலெலாம் நனையுதே, காலெலாம் நனைஞ்ச பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது ஆல்மோஸ்ட். இதுவாக போனோம், சமைச்சிலன் இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து தண்ணி கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த ரூட்லேயே என் செருப்பு வேறு வலுக்குது.
சரி பார்த்துடலாமா. ஓகே இந்த ரூட்டில் போகணும் கைஸ். இப்படியே போகணும், இங்கே எங்கேயோ வரும்னு நினைக்கிறேன் அந்த ஃபால்ஸ். ஸோ கைஸ், ஆஃப்டர் ரொம்ப நேரம் ட்ரெக்கிங் பண்ணதுக்கப்புறம் வை ஃபவுண்ட் திஸ். வெறித்தனமாக இருக்குது கைஸ். இன்னும் கொஞ்சம் போனால் வாட்டர் ஃபால்ஸே இருக்கும். ஸோ ஃபால்ஸ் வரைக்கும் போக முடியல அப்படின்னா வெயில் பாத் ஹியர். இங்கெல்லாம் குளிச்சிருக்கே முடியாது கைஸ் எவனாலேயும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே இதுக்குள்ளே லிட்ரலி இதுக்குள்ளேருந்து பூந்து வந்தோம். ஸோ ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. ஃபுல் மழை தான், அந்த பக்கமும் மழை தான், இந்த பக்கமும் மழை தான். ஸோ மேப்ஸில் கூட இது கரெக்டான ஸ்பாட் பின்னாகலை. இது ஏதோ தப்பு தப்பு ரூட்டில் பூந்து கேஃபேலேயே வந்திருக்கும். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், இன்னும் ரொம்ப தூரம் போனால் தான் அந்த ஃபால்ஸ் வராமல் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு டெப்த் நல்லா ஆழமாக இருக்கிற ஒரு ஸ்பாட் பார்த்துருக்கோம். இங்கே குளிச்சுட்டு ஃபன் பண்ண போகிறோம். இந்த மூமெண்ட்ல என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு செக் பண்ணுறான். உள்ளே கூட போகல, அவன் கை கூட உள்ளே நிறையில, அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னு மேலே வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான். ரொம்ப ஆழமாக இருக்குது, நீ வேணால் வந்து பாரு அப்படின்ட்டு. பட் அங்கே பாருங்களேன், கிறிஸ்டல் கிளியராக கண்ணுக்கே தெரியுது, நல்லா ஆழமாக தான் இருக்குது. எப்போயுமே தண்ணியில் ஏதாவது டெப்த்தாக இருந்தாலுமே அதை அப் சைடு இருக்கிற மாதிரி தான் காட்டும். எனக்கு ஸ்விம்மிங்லாம் அத்துப்படின்றனால பேக் ஸ்விம்மிங்லாம் பண்ணிக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ செம்மையாக எடுத்தாங்க கைஸ். நான் ஃபோன்லாம் தண்ணியில் போட்டுருவானோ, நானும் உள்ளே பார்த்துட்டமா இருந்தேன். சூப்பராக எடுத்தான். இதை ஸ்லோ மோஷன்லாம் போட்டு இன்ஸ்டாலெலாம் கூட போஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்களேன் வியூ மட்டும், எனக்கு செம்ம ஒர்த் ஃபீலிங் ஆச்சு அவ்வளோ தூரம் போனதுக்கு. இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் போகலையே அப்படின்ட்டு இருந்தாலும், பட் இவ்வளோ தூரம் ஆல்ரெடி ரொம்ப தூரம் டயர்டாகிட்டு வந்தோம். ஸோ கையில் தண்ணி இல்லை, ஃபுட் இல்லை, அதனால் இந்த இடத்துல வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். தண்ணி வந்து செம்ம கிளியராக பர்ஃபெக்ட் தண்ணி கைஸ். இந்த மாதிரி ரொம்ப நாள் தேங்கி போன தண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறித்தனமாக இருந்தது. எனக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ரொம்ப சின்னது. ஸோ இவங்க தான் எல்லாமே அப்படின்னு இருக்கும். இவங்களோட செம்மையாக என்ஜாய் பண்ணேன். செம்ம அட்ராசிட்டி எல்லாம் இருக்கு கைஸ். அலர்ட், நாங்கள் இப்போ பைத்தியக்காரங்க மாதிரி கத்த போகிறோம். ப்ளீஸ் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லா குரங்கும் இங்க இருக்கு, அங்க இருக்கிறதெல்லாம் பேர் என்ன தெரியல. ஓ மை காட். சோ கைஸ், இவ்வளோ கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே கால் தண்ணிலேயே வச்சு ஆடாமல் நின்றுட்டு இருக்கிறப்ப நிறைய குட்டி குட்டி மீன்லாம் வந்து கால்கிட்ட விளையாடிட்டு இருந்தது. செம்ம ஃபீல் ஆச்சு கைஸ். எங்கடா இருந்தேன் இத்தனை நாள் இதெல்லாம் பார்க்காம அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. எல்லோரும் காசு கொடுத்து ஐ மீன் 10 மினிட்ஸ்க்கே 100 ரூபா 200 ரூபா கொடுக்குற இடத்துல நாங்கள் ஃப்ரீயாக வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஷர்ட்டை கழட்டிட்டு நீச்சல் அடிச்சிட்ருக்கேன். ரொம்ப ஆபாசமெல்லாம் இருக்காது கைஸ், நார்மலாக தான் இருக்கும் பாருங்கள். ஏய் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் பக்கம் அப்புறம் இந்த மாதிரி செம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக போச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்க்கு எப்படி வரணும்னு எங்களுக்குமே ஒரு ஐடியாவுமே கிடையாது. ரிட்டன் எப்படி போக போகிறோன்ற தாட் கூட யோசிக்காமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த மாதிரி ரூட்டில் நாங்கள் வந்தோம் ஆக்சுவலாக. ஸோ மேப்பில் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்து போன இடம் வேறு, வந்த இடம் வேறு. பட் ஆனால் இதோட ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸோட தண்ணி தான் இதுன்றது மட்டும் கரெக்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் தண்ணியில் எவ்வளோ நேரம் தம் பிடிக்கிறேன் சரி கைஸ், இந்த தம்மெல்லாம் அடிப்பாட்டேன், எவ்வளோ நேரம் தம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வீடியோ எடுக்க சொன்னால் நம்பரே கவுண்ட் பண்ணாமல் இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் உள்ளே போய் கல்லை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்சிஜன் வெளியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓ உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன்.
ஸோ கைஸ் ஒர்த் ஃபார் கம்மிங் அப்படின்ற மாதிரி செம்மையாக ஃபீல் ஆச்சு. ஏய் பட்ரா பட்ரா, ஏய் ஏண்டா சும்மா வருதாடா, எத்து தின்னாம்லே வேஷ்டே கொடுக்கும். கைஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பப்பாளி செடி காமியா. அந்த இடத்துலேருந்து ஒன்றே ஒன்று இங்கே கம்மி, அந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் ஆட்டையை போட்டு நானும் அவனை சாப்பிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா கீழே போட்டான் உடஞ்சிச்சு, செம டேஸ்ட் கைஸ் வேற லெவல். குரங்கூட இப்படி சாப்பிட்டாது பட் செம. அவனுக்கு